தொங்கள் வேயா கல்யாணத்திலேயே ஆமா கொட்டாதான் குதிரை கொட்டாதான் டீப்பு லைட் ஆமா சீரியல் தான் எங்கெங்கும் பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு என்ற மாதிரி மஞ்சள் சப்பு வந்த அலங்காரம் விஜார கொட்டகை எங்கோ ஜென்பம் மணி மாலை மாலலிங்கிட சித்திர விஸ்தார கொட்டகை எங்கோ ஜென்பம் மணி மாலை மாலலிங்கிட சுற்றிலும் வாழைகாம கொடு தொங்கோ சூரிய போல பிரகாசம் போலே அள்ளி மலரோடு அழகான ரோஜா முல்லை அசோக முழிநில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா கொஞ்சை கோடு பள்ளி உழைப்பை பொம்மாளே கொட்டகை அழகுடனே பந்தல் போட்டோரத்துக்கு தூரவழி தூரவழி அழைவாக பந்தல் போட்டா பந்தல் விட்டா பந்தலே அலங்காரமா அலங்காரமோ பாசதுக்கு சிங்காரம்மா சிங்காரமோ பார்வதிக்கு பார்வதிக்கு பந்தலெல்லாம் பந்தலெல்லாம் அந்த அழகுடனே
அலங்கரித்த குதிரையில வாராங்க, பல்லாக்கள வாராங்க, ஏ ரதத்துல வாராங்க. அம்மா, இந்த சக்தி பார்வதியை மனம் முடிக்க வேணுமென்றே கலவ வர போன கலவ வர பார்வதிய மனம் முடிகே பாரதிய மன முடியே காலத்தில விழும்படியா அலக்கரகம் செய்தையான ஐயாவே கோட்டமாளா சத்தியாவா எரியும் மால காலத்தில விழுமானா அலக்கரகம் செய்தையானா அடுத்த வருஷத்தில மாத்தையில கடைசி வெள்ளிக்கிழமையில ஏ கோட்டமாடோ கோட்டமாடோ பார்வதி எரியும் மாலை மாலை களத்துல விளம்படி அனுக்கிரகம் பண்ணினியானா ஆனால் அடுத்த வருஷத்துல அம்மையோ மாஜி மாஜம் கடைசி வெள்ளிக்கிழமையில கிழமையில எத்தனை லட்சம் செலவுஞ்சாலும் என் சொந்த கோட என் சொந்த செலவால கூட போட்டு இந்த பார்வதி எரியுமா என் களத்துல விளம்படி அனுக்கிரகம் பண்ணினேயான செய்தியானா அடுத்த வருஷம் மாஜி மாசம் கடைசி வெள்ளிக்கு எத்தனை லட்சம் செலவழிஞ்சாலும் என் சொந்த கூடன்னு ராஜாக்கள் எல்லாம் கோயிலுக்கு முன்பு ஆமா அவங்க அவங்க கோமர தெய்வத்தை வணங்குதாங்க 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 அவங்க மட்டுமா வேற என்ன ராஜாக்கள் மூளையில நின்று முழங்குதாங்க மூளை நின்று முழங்குதாங்க ஏன் மூல தெய்வத்தை கும்பிடுதாங்க ஐயா மூல தெய்வம்னா யாரியா மூல தெய்வத்தை கும்பிடுதாங்க எப்படி கும்பிடுதாங்க என்ன என்ன செத்தவுக போனவுக ஆண்டு மடிஞ்சவுக பார்வதியா எரியும் மாலே காலத்தில விளம்படியா அனுக்கிரகம் செய்தையானா அடுத்த வருஷத்தில ஐபேஜி மாத்தையில சிவவெளி அன்னைக்கு தான் பொங்கி வச்சு அருவாட்டு குழம்பு வச்சு முறுக்கோட வைப்பாங்க ஆமா காலையில வந்து சைவ படப்பு ஆமா காலையில அசைவ படப்பு அசைவ படப்பு பர்பாஞ்சோரு ஆமா மாண்டவள வடிஞ்சவளி பார்வதியா காலத்தில விளம்படியா அனுக்கரம் செய்தையானி மாத்தையில அழகிதான் முட்டையோட முருங்கக்காவோ மூல தெய்வத்துக்கு படைச்சிடுவ அரசமன்னன்
ஓட்டமெல்லாம் அரசமன்னன் கூட்டத்துக்கு அழகமன்னன் தர்க்கராச ஆசனத்தை எடுத்து போட்டு ஆசனத்தில் அமர வைக்க அந்த ராஜா எல்லாம் தர்க்க ராஜனம் தான் வெளியே தலைமதா பார்வதிக்கு கல்யாணம் நடக்க 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 மன்னன் கூட்டம் எல்லாம் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்களே வந்துகிட்டு இருக்காங்களே அந்த ராஜாவுக்கு எல்லாம் ஆசனத்தை எடுத்து போட்டு போட்டு ஆசனத்தில் அமர வைத்து ஆதிசெட்டி பார்வதிய மணப்பெண்ண அலங்கரிக்க சரிய பார்வதிய பெண்ணாக அலங்கரித்து அக்கம் கோட்டைக்குள்ள அழைத்து வார காணதின்னு பொண்ணு நாங்க போட்டு வரா ஆதிபராஜத்திக்கு ஞான உதயம் பிறக்கும் போது ஐயோ ஆதி பார்வதியா தெரிஞ்சபோதே ஜதிய மனமுடிய
நல்ல நொறுக்குவாரம் நொறுக்குவாரம் ஏ கோட்டமாட கோட்டமாட இவ தவிடு பொடி ஆக்குவாரம் சொலட்டியாவா எரியுவாளாம் சொலட்டியாவா எரியுவாளாம் சத்தி எரியுகிற மலையதே கோட்டைய உங்கள ஹதயோ உப்பத்தொட்டி ஓரத்தில பண்டாரங்களத்திலதான் அப்பழை மாலை விழுகுதையோ தீரியும் ஆண்டியோட களத்திலதான் அழகுடனே விழுந்துடுது பார்வதி எரிஞ்ச மாலை பண்டாரங்களத்துல வந்து விழுந்துடுது ஆதிசக்தி எரிஞ்ச மாலை ஆண்டி களத்துல விழாவா விழுந்த போது அரசெல்லாம் மாலைக்கு பின்னால ஓடி ஓடி வந்து பாக்காங்க பார்க்கார்கள் பண்டாரங்களத்துடுது பலி மாலை விழுந்திருக்கு ஆமா ஆண்டி களத்துல எல்லாம் சத்தி மாலை விழுந்துடுது விழுந்திருக்காக நம்ம விரதம் பிடிச்சோம் இருந்தோம் இதுக்காக இந்த குல தெய்வத்தை போற வேண்டணும் கும்பிட்டோம் குல தெய்வத்தை இதுக்காக வருந்தணும் அப்படின்னா அரசர்கள்லாம் மனதில நினைத்து நினைத்து அவரவர்கள் நாட்டுக்கு வந்தார் வந்தார் அப்படி அவரவர்கள் நாட்டுக்கு வர போது அமையா மன்னனான தர்கராஜ மனதில் நினைக்கா நினைக்காரே ஓராட்டி சீராட்டி வளர்த்து செல்லம்மாவா பார்வதிக்கு ஆண்டியா புருஷன் புருஷனா பார்வதிக்கு பண்டாரங்கணவனா அமைஞ்சிட்டானே அமையோ அதனால் இவன் நமக்கு மருமகனா இருக்க முடியாது 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 பட்டத்து யானையை வரவழைத்து அமையோ மாணிக்க மலர் மாலையை கொடுத்து கொடுத்து யார் வளத்திலே விழுதுன்னு பாப்போம் பாப்போம் என்று ஆதிசக்திக்கு அவரே மனம் ஓட்டி வைப்போம் தர்கராஜன் நினைத்து நினைத்து மந்திரி தலையாரி கூட்டங்களை அழைத்து அழைத்தோ இப்பேற்பட்ட ஆண்டி பண்டாரத்தை ஆழ கடலுக்குள்ள ஓட்டு வந்துருங்க 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 இந்த பண்டார நிமிழ் இருக்கவே கூடாது கூடாது என்று தர்கராஜன் சொல்லவும் மந்திரி தலையார் இல்ல அந்த ஆண்டி பண்டாரத்தை செந்துக்கா தூக்கி தூக்கி கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்கு புறம் ஓட்ட பிள்ளையார் கோயில் கோயில வச்சுட்டு இந்த மந்திரி தலையார் எல்லாம் வந்தாங்க வந்தார்கள் பட்டத்து யானை கையிலே மாணிக்க மலர் மாலையை கொடுத்தா கொடுத்தாரு அந்த பட்டத்து மலர் மாலையை வாங்கி கொண்டு அந்த பட்டத்து யானை எங்க வருது தெரியுமா வருதையா ஆண்டி இருக்கு இடமான ஓட்ட பிள்ளையார் கோயிலே கோவிலே அந்த ஓட்ட பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அமையா பட்டத்து யானைய பண்டாரங்கழுத்தேல அழைத்து கொண்டு தர்க்கங்கோட்டை வாரார பார்வதிக்கு முன்னால நிறுத்தவும் நிறுத்தின போது பார்வதி பராசக்தி மனசுல நினைக்கா நினைக்கிறான் பகவான் பராசக்திக்கு தெரியல தெரியல தெரியலையா ஆண்டவன் ஆட்கொள்ள வந்தாருன்னா ஆதிசக்திக்கு தெரியாம 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 இந்த பண்டார கிழவன பராசக்தி எப்படி சொல்லுதா தெரியுமா என்ன பேசுதான் குணம் பாச்ச குறுக்கும் பாச்ச பண்டாரம் 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 உத்தமி மேலையா செய்தான பண்டாரம் ஜாவ பர நாளா
பாக்க பண்டாரம் பண்டாரோ ஏதாத்தா ஏதாத்தா பத்தினி மேலையா செய்தாளா ஏதாத்தா ஏதாத்தோ பத்தினி மேலையா செய்தாளா ஏதாத்தா ஏகளவ சொல்லும் பச்சாத்தாத்தா பத்தினிய நினைக்கலாமா பத்தினிய நினைக்கலாமா ஏகளவாங்கட்டு போச்சாத்தாயங்கட்டு போச்சாத்தாயங்கடவாதி பாங்களவனுக்கு கெடுத்தது இந்த கிழவனுக்கு நாளாஜினு கெடுத்தது இந்த கிழவனுக்கு இந்த பாங்களவனுக்கு பட்டு வச்சது இந்த கிழவனுக்கு பாங்களவனுக்கு நம்ம இத்தனை நாள பத்தி நடந்தது இந்த கிழவனுக்கு இத்தனை நாள பத்தி நடந்தது இந்த கிழவனுக்கு மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கு இந்த பாங்களவனுக்கு இத்தனை நாள் அம்மங்கிருந்தது இந்த கிழவனுக்கு இத்தனை நாள் அம்மங்கிருந்தது இந்த கிழவனுக்கு கைபிடித்து கைலாசபதிக்கு அழைத்து வந்தாரு கைலாசபதிக்கு வந்த காலத்தில் மனதில் நினைக்க அமையோ
ஆண்டவா இறைவா பகவானே, எனக்கு ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் முடிக்கிறேங்க அப்பன் தர்க்க நினைச்சா நினைச்சாரு. ஆண்டவ வந்து என்ன ஆட்கொண்டு வந்திருக்கிய? வந்திருக்கல. சாப்பாடுவோம் அம்பா போமே போமே ஐயா. மன்னன் கூட்டம் எல்லாம் அவங்க அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்களே. போயிட்டார்களே போயிட்டார்களே. இந்த சாதம் அம்பா போமே என்று சட்டி நினைக்க நினைத்த போது ஆண்டவனுடைய தூதுகனான தூதுகணம் ஆமையா குண்டோதரனை அனுப்பி வைத்தார் தர்க்கங்கோட்டைக்கு. ஆமையோ தர்க்கம் போட்ட வியாபாட்டை எல்லாம் அண்டா குண்டா அம்பட்டியும் அவரே சாப்பிடுதாரு. சாப்பிட்டார் சாப்பிட்டாரு. தண்ணி தாவை எடுக்கவும் மதுரைக்கு அழைத்து அழைத்து வை கையை என்று குண்டோதரனிடத்திலே சொல்லவும் சொன்ன போது வைகை யாரும் பெருக்கெடுத்து ஓட ஆமையா ஆண்டவன் பகவான் கொடுத்த காட்சி தான் இன்னைக்கு மதுரையிலே வைகாபுரி ஓடுது 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 ஐயா. தர்க்கராஜன் மனசிலே நினைக்கா நினைக்காரு ஆண்டவன் பகவான் ஆதிபராஜித்திய மாலை ஏற்றிட்டு போயிட்டாரு போயிட்டார போயிட்டார பகவான பழிக்கு பழிக்கு வாங்க வேணும் என்று வாங்க வேணும் என்று அந்த தர்க்கனுடைய கோட்டையில அம்போ தர்க்கனோட கோட்டையில சாமியினுட அங்கத்தில அக்கினிதா யுதய